ஜாமண்ட்ரி எக்ஸசைஸ் 4.1 உடைய ஃபர்ஸ்ட் செம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் செம், எ கேர்ள் லுக்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஆன் த மிரர் விச் இஸ் 66 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். த கேர்ள் ஹூஸ் ஹைட் இஸ் 12.5 மீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the gale, mirror and the lamppost are in same line. Find the height of lamppost. அப்படின்ற question கொடுத்துருக்குறாங்க. இப்போ question என்னென்னா, ஒரு gale ஒரு lamp post வந்து same straight line இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கே மிரருக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 66 மீட்டர்னும் கேலுடைய ஹைட் வந்து 12.5 மீட்டர்னும் 2.5ன்றது கேலுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கேல் மிரர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதா அசியூம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, கேலுடைய ஹைட் வந்து 12.5 மீட்டர் அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஸோ இது வந்து 1.25 மீட்டர்னும், அதே போல் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 66 மீட்டர் அப்படின்றது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து குவெஸ்சனில் வந்து 66 மீட்டர்னு போட்டால் ஆன்சர் வரதில்லை. ஸோ அதனால் 6.6 மீட்டர் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கன்சிடர் பண்ணி இந்த செம்முடைய ஆன்சரை வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.2 உடைய செகண்ட் செம்முடைய சொல்யூஷன், லேட்டஸ்ட் டிரா த டயக்ராம் ஃப்ரம் த கிவன் டேட்டா. நம்ம ஸோ அந்த டேட்டாவை வச்சு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு கேல், ஒரு லேம்ப் போஸ்ட், ஸோ சேம் லைனில் இருக்கிறதாகவும், இந்த பிட்வீனில் வந்து மிரர் இருக்கிறதாகவும் அசியூம் பண்ண போகிறேன். அது மாதிரி அசியூம் பண்ணி தான் இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கிறேன். ஏபி அப்படின்றது ஒரு கேலாகவும், இடின்றது வந்து லேம்ப் போஸ்டுடைய ஹைட்டாகவும், இது வந்து சீன்றோடைய பொசிஷனாகவும் நான் எடுத்துக்கிட்டு சாரி மிரருடைய பொசிஷனாகவும் நான் எடுத்துக்கிட்டு டயக்ராம் போட்டு ஒரு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஏடின்றது வந்து ஹைட்டுடைய கேலுடைய ஹைட் 1.25 மீட்டர், பிசின்றது வந்து கேலுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2.5 மீட்டர், சிடின்றது வந்து லேம்ப் போஸ்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6.6. ஸோ லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட் தான் ஃபைன் பண்ண, அதனால் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறேன். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டேன். லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த கேல், லெட் டிஇ பி த ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட், லெட் சி பி த பொசிஷன் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லி அதோடைய வேல்யூஸ் நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைன் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஓகே, இப்போ லேம்ப் போஸ்ட்டுடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸுடைய வேல்யூஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம், இந்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணணும், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டீரியாவில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே என்ன கிரிட்டீரியா வருதுன்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎன்ற ஆங்கிளும் டிஎன்ற ஆங்கிளும் 90 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ சேம் ஆங்கிள்ஸ், அப்போ ஒரு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மிரருடைய ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வந்து அப்பே ஆங்கிளாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸும் கம்பல்சரி மிரர்ன்றதுனால ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே நம்ம ஏஏ கிரிட்டேரியா அப்ளை பண்ணி இது சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ஸிங் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அந்த ரூல் அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நான் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் சிடிஇ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கிறேன். இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் கன்சிடர் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். வி ஹாவ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த சிஎன்ற ஆங்கிள் ஈக்குவல், ஸோ ஆங்கிள் ஏசிடி ஆங்கிள் இசிடி இஸ் த டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ டூ ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால நாம் இது என்னென்னு பண்ணணும் எடுத்துக்கலாம், ஏஏ கிரிட்டேரியன் படி சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அதனால தான் ஆங்கிள் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இசிடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. சின்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், அதனால தான் இது ஈக்குவல்னு எடுத்துருக்கிறோம்.
So by AA similarity rule apply pannadanaala therefore triangle ABC similar to triangle ECD adin solli eduthukrom then so the corresponding sides udaya values eduthu corresponding sides eduthu divide panni proportionality equal adin solli eduthukittu na enna panna porren missing value find panna porren so AB ku vandu corresponding side vandu ED adanal vandu AB divided by ED nu eduthukuren அதேபோல் பிசிக்கு வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சிடி அதனால் நீங்கள் எடுத்துக்கிறேன் ஏங்க சார் அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கல நீங்கள் வந்து பிசி இந்த சாரி ஏபி எடுத்துக்கிட்டீங்க பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்போ ஏன் ஏசி எடுத்துக்கலன்னா டயக்ராமில் வந்து இந்த ஏசியுடைய வேல்யூ எதுவும் இல்லை அதே போல் ஈசியுடைய வேல்யூ எதுவும் இல்லை அதனால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற சைடு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேவா ஸோ அதனால் ஏபி டிவைட் பை இடி இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைட் பை சிடின்னு எடுத்துக்கிட்டேன் ஏடி மீன்ஸ் ஹைட் ஆஃப் கேர்ள் ஸோ 1.25 டிவைடட் பை இடி மீன்ஸ் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் ஸோ ஐ ரைட் இடி இஸ் ஈக்குவல் டு பிசி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்டு கேர்ள் ஸோ 2.5 அண்டு சிடி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்டு லேம்ப் போஸ்ட் ஸோ 6.6 ஸோ 1.25 இருக்கிறதுனால இது டெசிமலில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல் வேல்யூ ஹோல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதனால் இது வந்து 100 by 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் 1.25 டிவைட் பை இசி இன்ட்டு 100 by 100 இஸ் ஈக்குவல் 2.5 டிவைட் பை 6.6 இருக்கிறதுனால இது ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் 10 by 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் ஸோ 1.25 இன்ட்டு 100 வந்து 125 ஆகும் பிடி சாரி இடி இன்ட்டு 100 வந்து 100 இன்ட்டு இடி ஆகும் சீக்வல் டு 2.5 டென்னால் மல்டிப்ளை பண்ணால் 25 ஆகும் 6.6 டென்னால் மல்டிப்ளை பண்ணி 66 ஆகும் வரும் ஸோ இந்த 125 ஹண்ட்ரடையும் வந்து நான் 25 ஹெல்மெட் பண்ணால் அப்போ 5 by 4 இன்ட்டு இடி சீக்வல் டு 25 by 66 வரும் இதனை காஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும் எனக்கு 66 இன்ட்டு 5 டிவைட் பை 25 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு இடின்னு கிடைக்கும் ஸோ இந்த 5 25 ஃபைவ் ஹெல்மெட் பண்ணுறேன் 66 4 நான் வந்து 12 ஹெல்மெட் பண்ணால் ரிமைனிங் வந்து 5 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு இடின்னு கிடைக்கும் ஸோ 2 into 5 வந்து 10 33 by 10 இஸ் ஈக்குவல் டு இடி இது என்ன சிம்பிளை பண்ணணும்னா நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம் 3.3 இஸ் ஈக்குவல் டு இடி தேர்ஃபோர் இடி இஸ் ஈக்குவல் டு 3.3 இன்ஸ் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஏஸ் 3.3 மீட்டர் அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம்